ஹாய் ஹலோ, வெல்கம் டு சாய் என்ன சாரா கிச்சன். உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஒரு டிஷ்ஷோட பேரு ஆனியன் பிக்கல், மார்வாடி ஸ்டைல். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒரு அரை பீட்ரூட் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி துண்டு, மூணு பச்சை மிளகாய், ஒரு எட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்தமாரி பல்கி வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். உப்பு ஒரு ஸ்பூன், ஜீனி பத்து மிளகு, ஏழு கிராம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், குக்கிங் ஒயிட் வினிகர். எடுத்து நல்லா தோல்லாம் எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு நல்லா தொடச்சிட்டு வச்சுக்கோங்களாம். இது மேலே கருப்பு கருப்பாக கொஞ்சம் டஸ்ட் மாதிரி இருக்கும், அதெல்லாம் அந்த கெமிக்கல், அதனால அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடலாம். இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். பாத்திரத்தில் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இது கொதிச்சு வரப்ப ஒரு 12 மிளகு வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். அது கூட கிராம்பு, உப்பு, சுகர், அந்த ஜீரகம். நல்லா சுகர் சால்ட்டு எல்லாம் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும், கரையட்டும். இதெல்லாம் கரைஞ்சிச்சு, இப்போ அது கூட பீட்ரூட் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, இதை பாட்டிலில் ஊற்றிக்கலாம். இப்போ வெங்காயத்தை நம்ம நல்லா இது மாதிரி கட் பண்ணியிருக்கோம், இதை பாட்டிலில் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, இப்போ எல்லாத்தையும் அதில் போட்டுட்டோம். அது கூட இப்போ நம்ம இந்த ஒயிட் வினிகரையும் ஊற்றிக்கலாம். இது நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ஊறட்டும். ஊறினத்துக்கு பிறகு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்வீட்டு, காரம், புளிப்பு, உப்பு எல்லாம் கலந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இந்த டேஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த டிஸோட ப்ளஸ் அண்ட் மைனஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.